இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை. போட்டியிடுவது குறித்து பன்னீர்செல்வம் தரப்பு 23ஆம் தேதி முடிவு. ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுகவிற்கு விட்டுக் கொடுத்தது தமிழ் மாநில காங்கிரஸ். எதிர்கால தேர்தல்களை கருத்தில் கொண்டு முடிவெடுத்ததாக ஜி கே வாசன் விளக்கம். இடைத்தேர்தலில் அமமுக போட்டியிடுகிறதா? வரும் 27ஆம் தேதி முடிவை தெரிவிப்பதாக டிடிவி தினகரன் தகவல். விமானத்தில் பெண் பயணி மீது சக பயணி சிறுநீர் கழித்த விவகாரம். பிரச்சனையை முறையாக கையாளாகாத ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம். காங்கிரஸ் கட்சிக்குள் மிகப்பெரிய கொரோனா புகுந்துவிட்டது. சச்சின் பைலட்டை அசோக் கெலாட் மறைமுகமாக விமர்சித்ததால் பரபரப்பு. பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ரோஜ்கார் மேளா திட்டம். மேலும் 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. கோவை குற்றாலம் அருவிக்கான நுழைவு கட்டணத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடி. வனவர் பணியிடை நீக்கம், 35 லட்சம் ரூபாய் பறிமுதல். திருச்செங்கோட்டில் சாயம் ஏற்றி விற்கப்பட்ட பச்சை பட்டாணி பறிமுதல். மீண்டும் விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை. குன்னூரில் 40 நாட்களாக முகாமிட்டிருந்த யானை கூட்டம் விரட்டி அடிப்பு. மீண்டும் வராமல் இருக்க வனத்துறை கண்காணிப்பு தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம். குடியரசு தினத்தில் பட்டியலின தலைவர்கள் கொடியேற்றுவதை உறுதி செய்ய ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். மல்யுத்த வீராங்கனைகளின் தொடர் போராட்டம் எதிரொலி. பாலியல் புகாரில் சிக்கிய மல்யுத்த சம்மேளன தலைவர் பதவி விலக நெருக்கடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.